உழுது கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் திருவள்ளுவர். இவ்வளவு பெருமை மிகுந்த உழவு தொழிலுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நடைபெறுகிற இந்த நெல் திருவிழாவின் இரண்டாம் நாள் திருவிழா இப்போது துவங்குகிறது. இதற்கு தலைமை பொறுப்பேற்பதற்காக பரஞ்சோதி ஜுவல்லரியின் உரிமையாளர் திரு முத்து கருப்பன் ஐயா அவர்களை அரங்கில் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ரோட்டரி சங்கம் திரு வி சுசீந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வசந்தமுருகன் பாலிடெக்னிக் கல்லூரி தனி அலுவலர் திரு பி கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கருத்தாளராக வருகின்றிருக்கிற திரு மோகன்ராஜ் ஐயா அவர்களையும், திரு கோவை பாலா ஐயா அவர்களையும், திரு பிரிட்டோராஜ் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அருள் பொழுத்த கொம்பே வருக, திருக்கடைக்கண் கொடித்த கருணை பெருவெள்ளம், புடைவார் பிறவி பெரும்பிணிக்கு ஓர் மருந்தே வருக, பசுந்து தலை மழை கிளியே வருகவே, மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. திருச்சிற்றம்பலம் சீர்காழியில வந்து எப்பவுமே எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வு மக்கள் மனதில் பதியக்கூடிய நிகழ்வாக நடத்தக்கூடியது ஒரு சில மன்றம் மட்டுமே. இந்த நிகழ்ச்சியை நலம் பாரம்பரிய விவசாய அறக்கட்டளை அப்படிங்கிறது கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே தன்னுடைய பரிணாம வளர்ச்சி 1, 2, 3வது படியை இப்பொழுது எட்டியுள்ளார்கள். இந்த பெரிய அரங்கை நடத்த வேண்டுமென்றால் சாதாரண நிகழ்வல்ல. ஒரு திருமணத்தை நடத்திப்பார், ஒரு வீட்டை கட்டிப்பார் என்று சொல்வார்கள். அப்பொழுது தன்னுடைய நிலை என்ன என்று தெரிந்துவிடும். அதுபோல இது ஒரு ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 குழந்தைங்களை திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான சிரமங்கள் என்னங்கிறது இந்த 2 நாளில் தெரிஞ்சு போயிடும். ஒரு வீடுங்கிறது தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கட்டுனா அதில் உள்ள சிரமங்கள் தெரிஞ்சு போயிடும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக தொய்வின்றி கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த நலம் பாரம்பரியம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கு அமைத்து பல ஊர்களிலிருந்து விவசாய பெருமக்களை இங்கே வரவழைத்து ஒரு கருத்தரங்கை நடத்தி பெரிய அளவிலே ஒரு விழிப்புணர்வு முகாமை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாணாக்கர்கள் எல்லாம் அங்கங்க நின்றுட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு 20 நிமிஷம் இந்த இடத்துல வந்து அரங்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ஆங்காங்க இருக்கக்கூடிய மாணாக்கர் அனைவரும் ஒரு 20 நிமிஷம் இந்த அரங்கத்தில் வந்து உட்கார்ந்திருந்தால் செவி வழி செய்தியாக செல்வது மன வழியில் உந்து சக்தியாக ஏற்பட்டு செயல் வடிவில் வெளிவரும். அதனால எல்லாரும் வந்து இந்த அரங்கத்தில் உட்கார்ந்திருந்தா ஒரு பேசுறவங்களுக்கும் பேச்சுத்தன்மை இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல பேச்சாற்றல் வெளிப்படும், கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு சற்று என்ன கேட்குறோம். இப்ப பள்ளி மாணவர்களை 3ஆ பிரித்து சொல்லுவாங்க, 1 வாழைமட்டை, 2வது கறித்துண்டு, 3வது பஞ்சு. இப்போ நம்ம 10 வைக்கிறோம், 10 வச்சாச்சுன்னா எவ்வளவு ஊதுனாலும் வாழைமட்டை என்ன செய்யும், பற்றாது. கறித்துண்டு ஊத 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 கொஞ்சம் கொஞ்சமாக பற்றும். பஞ்சு இருக்கியா, ஒரு செகண்ட் கிளிக். இப்ப இந்த மாணவர்கள்லாம் யாரா இருக்கணும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, யாரா இருக்கணும், வெரி குட், பஞ்சா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த நலம் பாரம்பரியம் என்ன நடத்துச்சு, இந்த கருத்துறையில நாம என்ன கேட்டுக்கிட்டோம். இங்க வந்திருக்க விவசாயி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 வயது 40 தாண்ட நாட்கள் தான். நீங்க இனிமே வருங்கால தமிழகத்தை உருவாக்கக்கூடிய நல்முத்துக்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிக்கொணர்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கெல்லாம் ஏதோ 2 நாள் காலேஜிலேருந்து நம்மளை இந்த கருத்தரங்கிற்கு வர சொல்லியிருக்காங்க. ஒரு பிக்னிக் போன மாதிரி இருக்கும்,
ஒரு ஜாலியா அப்படி வந்துட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டு, ஏன்னா இன்றைய சமுதாயம் இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கு. பெரியவங்க எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் அதை கேட்டுக்கூடிய மனப்பக்குவம் அது பெரியவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய கஷ்டத்தினால ஏற்படக்கூடிய அந்த பயன்பாடு வெளிக்கொணரும் பொழுது அதை எடுத்துக்க கூட்டு செயல்படுத்தக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா மாணாக்கர்கள் தான். அதனாலதான் இந்த பள்ளி இந்த காலேஜ் மாணவர்கள் மாணாக்கர்கள் எல்லாம் இங்க வர வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் அங்கங்க நிக்காம இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு சாமி செய்யன் அவர்கள், நல்லா இந்த ரோட்டரி சங்கம்னா என்ன எப்படி நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் அவருடைய பிரிவில் ரொம்ப நல்லா நடத்தினாரு. அவர் ஒரு அரசாங்க இதுல இருந்தாலும் நல்ல முறையில் நடத்தினாரு. இங்க அவங்க வந்திருக்காங்க பேசுறப்பயே நாங்கெல்லாம் பேசுறதை விட கருத்துறையாளர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம், நாங்கெல்லாம் பேசல. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆண்டு கணக்கில் இருந்து நிர்வாகம் நடத்தின ஆட்கள் திரு சாமி செரியன், திரு சுசீந்திரன், திரு பி கண்ணன் அவர்கள். இன்றைய நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் பள்ளிக்கூடத்துக்கு போய் குடியரசு தினத்துக்கு கொடியேற்றுவாங்க, முக்கியமான ஒரு சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்டு பேச சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த கொடியேற்றி முடிச்சதுக்கப்புறம் முட்டாய் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு குழந்தைங்களாம் அப்படி இப்படியே போவாங்க. அப்போ ஒரு குழந்தைய கூப்பிட்டு உங்க ஸ்கூல்ல இன்னைக்கு என்னன்னு கேட்டா, அந்த குழந்தை என்ன சொல்லணும், இன்று நமது நாட்டினுடைய சுதந்திர தினம். அப்பதானே அந்த ஸ்கூலுக்கு பெருமை. இன்னைக்கு போனதனுடைய அர்த்தம் என்ன, இன்னைக்கு போனதனுடைய அர்த்தம் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, இன்றைய தினம் அதை வந்து கொண்டாடணும். எங்க பள்ளியில முக்கியமான நார் வந்து பேசினாங்க, இதுவரை தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அது மாதிரி இந்த கருத்துக்களை சொல்லுவதற்காகவே நமது நலம் பாரம்பரிய உறுப்பினர்கள் அவர்கள் ஒரு 10 பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 விரல்கள் மாதிரி, ஒரு கையில 10 விரல் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி 10 விரல்கள் மாதிரி அவங்க யார் யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமாக பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இங்கே வரவழைச்சு அவங்களுடைய கருத்துக்களெல்லாம் இந்த சீர்காழி மக்கள் மட்டும் இல்லை விவசாய மக்கள் மத்தியில் அந்த கருத்துக்கள் பதிய வேண்டும் என்பதற்காக, விவசாயத்தினுடைய நிலைமை எப்படிங்க இருக்கு சாதாரணமாக போய் கேட்டோம்னா சொல்லுவாங்க சர்வைவல் லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ், மனிதர்கள் வந்து வாழுதல் அப்படின்னு கேட்டா எப்படிங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வாழ்க்கை எப்படிங்க இருக்கு அப்படின்னு வாழுதல் என்று கேட்டால் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேங்க. இது சர்வைவல் நிலை. எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டாவது நிலை, ஏதோ என்னுடைய பொழப்பு ஓடிட்டு இருக்கு. மூன்றாவது நிலை அது எக்ஸிஸ்டன்ஸ், அடுத்து சர்வைவல் லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ் லிவிங் நிலை வாழுதல் நிலை, அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் நிலை. இந்த எக்ஸிஸ்டன்ஸ் நிலை இருக்கிறவன் தான் வந்து போதுங்கிற மனசு இருக்கிறவன்கிட்ட தான் வந்து நிறைய விஷயங்கள் உற்பத்தி ஆகும். இப்ப நம்ம வீட்டில் சாப்பிட்றோம், மனைவி சாதம் போடுறா, குழம்பு சாதம் போட்டாங்க, ரச சாதம் போட்டுட்டாங்க, மோர் சாதம் போட்டுட்டாங்க, வச்சிருந்த புளிக்குழம்பு நல்லா இருக்குன்னு மோர் சாதம் சாப்பிட்றப்ப சொன்னோம்னா திரும்பவும் கொஞ்சோண்டு புளிக்குழம்பு ஊத்தவான்னு சொல்லி மனைவி கேட்டா நாம என்ன சொல்றோம், இல்லை 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 போதும் 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 இந்த வார்த்தை சொல்றேன் இல்லையா. இந்த போதும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தை எப்போ வரும்னு கேட்டா மனிதன் முழு மனிதனாக ஆகும்பொழுது மட்டும்தான் வரும். எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பாட்டில் மட்டும்தான் போதும்னு வரும்னு, போதும்னு அதில் வரக்கூடாது. வள்ளுவர் ஒன்று சொல்லுவார், பற்று அற்றான் நிலை பற்றுக அப்பற்றை பற்று விடற்கு. நீ எப்போ பற்ற விட முடியும்னு கேட்டா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப தாய் தந்தையர செல்வங்கிற ஒன்று தேடணுங்கிறதுக்காக படிப்புங்கிற கல்விங்கிற ஒன்றை பற்றுறோம். அப்புறம் பொருள் தேடணுங்கிறதுக்காக பற்றுறோம். அதுக்கப்புறம் மனைவி மக்கள் வேணுங்கிறதுக்காக பற்றுறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து வச்சிருக்கிறது நம்ம கையால் தான் சேர்த்துருக்கோங்கிற ஒரு ஆணவத்தினால இந்த பற்ற விடமாட்டேங்கிறோம். சாவரன் இன்னைக்கு வரைக்கும் இந்த பற்று போகணும்னு என்ன செய்யணும்னா பற்று அற்றான் பற்றினை பற்ற வேண்டும். அப்ப ஏதோ ஒரு இறைவன், அது இஸ்லாமா இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டும் தமிழனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இறைவனை மனதில் நினைத்து அதை பற்றி கொண்டால், பற்றற்றவனுடைய பற்றை பற்றி கொண்டால் நாம் வீடு பெறு அடைய முடியும். இப்ப ஒரு சில கருத்துக்களை சொல்றதுக்காக விவசாயத்தினுடைய நிலைமை இன்றியமையை பற்றி சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக திரு பி ஆர் பாண்டியன் அவர்கள் இங்க வந்திருக்கின்றார்கள். அடுத்தது மாட்டை பத்தி இப்ப சொல்லணும்னே தேவையில்லை, அவ்வளவு விழிப்புணர்வு வந்து சென்னையில் நடந்தது எல்லாரும் கேள்விப்பட்டோம். இந்த நாட்டு மாட்டினுடைய
இன்றியமையாமையை பற்றி விளக்குவதற்காக திரு மோகன்ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நாட்டு காய்கறிகள், மருத்துவ குணம் கொண்ட காய்கறிகள் நாமெல்லாம் இப்ப சாப்பிடுறோம் இல்லையா, எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா உரங்களும் அதுல இடப்பட்டு அதுல இருந்து விளைஞ்சு வர்றதுதான் நாம உண்றோம். நம்ம உடம்பு எப்படி இருக்கும், நல்லா ஒரு இன்றைய தினம் ஒரு சின்ன குறிப்பு நீங்க எடுத்துங்க, நீங்க உணவு உட்கொள்வதற்கு முன்பு நீர் அருந்து விட்டு உணவு உட்கொண்டு பாருங்கள், நீர் அருந்தாமல் உணவு உட்கொண்டு பாருங்கள், சாப்பிட்ட பின்பு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீரை பருகுங்கள். இப்பொழுது உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கின்ற ஒரு வாரம் இப்படி ஒரு வாரம் அப்படி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாற்றம் தெரியுதுன்னு பாருங்க. அப்ப உங்களோட உடல்நிலை வந்து நீருக்குன்னு ஒரு பங்கு, உணவுக்குன்னு ஒரு பங்கு, இப்படின்னு வைக்கிறப்ப உடம்பு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். செய்ய வேண்டியதை முன்னாடி செய்யாம பின்னாடி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான், நாம செய்ய தவறுதுனாலதான் இந்த மாதிரி கருத்தரங்கங்கள் உருவாகிச்சு. நம்மளுடைய விவசாயம் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, 100 குவிண்டால் அந்த ஒரு மூட்டைய அன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் தலசமய சுமந்து ஒரு 100 அடி நடந்திருக்கான். இன்றைய தினம் 25 கிலோ சிப்பத்தை தூக்கிக்கிட்டு அவனால நடக்க முடியல. காரணம் என்ன, நல்லா சிந்திச்சு பார்க்கணும். பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு போயிடலாம், நடைமுறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அதனுடைய வலிவருத்தம் என்னன்னு தெரியும். ஏன் அந்த மாதிரி ஆட்கள் இப்ப கிடைக்கல? எல்லா விவசாய ஆட்கள் சொல்றது என்ன முக்கியமானதுன்னா, என்னுடைய வயல் நல்லா தான் இருக்கு, ஆனா இயற்கையா நான் வேளாண்மை செய்யணும்னு ஆசைப்படுறேன், வேலை கிடைக்கிறதுக்கு லேபர் ப்ராப்ளமா இருக்கு. இதுதானே எல்லாருடைய கருத்தும், இல்ல மாற்று கருத்து இருக்கா? எல்லாருடைய கருத்து இதுவாதான் இருக்கும். காரணம், செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய செயலை செய்யலன்னா உனக்கு சரியான விதத்துல எப்படி வந்து கிடைக்கும், கண்டிப்பா கிடையாது. அப்ப இத பத்தி எல்லாம் சொல்லணும், காய்கறிகளுடைய இன்றியமையை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கருத்துரையாளர் திரு கோவை பாலா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அப்புறம் தண்ணி ரொம்ப ரொம்ப இன்றியமையாது, நீரின்றி அமையாத உலகு. இந்த தண்ணி எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி எப்படிலாம் மிச்சம் பண்ணணும், இந்த பின்னத்துல ஒரு நல்ல ஒரு விளக்கத்துக்காக ஒரு நெல் பயிரிட்டு அதுல வந்து பைப் லைன் போட்டு கொஞ்ச நீர்ல எப்படி வந்து விவசாயத்தை பெருக்க முடியும், இது இந்த குழந்தைகள்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கணும். மோட்டர் பம்ப் செட்ல மட்டுமே தண்ணியை விட்டு விட்டு இறச்சிட்டு இருந்த காலம் போக, சொட்டு நீர் பாசனத்தினால பயிர் எப்படி நல்ல ஒரு குரோத் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த விழிப்புணர்வை விவசாய மக்களிடத்துல கொண்டு போய் எடுத்து சொல்லி தனக்கு கிடைத்த அறிவை அவங்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். இதை பத்தி சொல்லுவதற்காக திரு பிரிட்டோராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக இயற்கையில வாழ்வியல் மருத்துவம் என்று சொல்லுவார். நம்ம வந்து தலைவலிக்குது அப்படின்னா என்ன செய்யறோம், உடனே போய் தலைவலி டேப்லெட் ஒன்று வாங்கி டக்குன்னு போட்டு தலைவலி அரெஸ்ட் பண்ணிடுறோம். ஜுரம் அடிக்குது 3 நாள், நோய் பிணி சாக்காடு. அந்த காலத்தில் அப்படிதான், ஒரு மனிதனுடைய உயிர் உடனே போகாதான், இறைவன் வந்து என்னைக்கு அவனுடைய மூச்சு நிப்பாட்டுறாரோ, இதுக்கு சொல்லுவாங்க வடமூக்கு வழியா நாசி வந்து ஒருவன் வந்து குடும்பத்தில் இருந்தானா அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கணும். எப்ப சொல்லியிருக்காங்க, திருமூலர் காலத்துல திருமூலருடைய வார்த்தையில சொல்லியிருக்காங்க, வடமூக்கு இந்த நாசி வழியா வலது பக்கம் இருக்கக்கூடிய நாசி வழியா காற்று வந்துச்சுன்னா அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பாக ஆண் குழந்தையா தான் இருக்குமா, இடது மூக்கு வழியா காற்று வந்து போச்சு அப்படின்னா அப்ப அவனுக்கு கண்டிப்பா பெண் குழந்தை தான் பிறக்குமா. சயின்டிபிக்கே இல்லாத காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரெண்டுக்கு நடுவுல இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அழியா பிறக்குமா, நல்லா புரிஞ்சுங்க. அப்ப சாதாரண காற்றுக்கு இப்படி இருக்கு. இப்ப நமக்கு முக்கியமா வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுவதற்காக சென்ற ஆண்டே சிறப்பாக பேசிய திரு கோ சித்தர் அவர்கள் இங்க வந்திருக்கின்றார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புரையாற்றுவதற்காக திரு வேளாண் துறை அமைச்சர் புதுச்சேரியிலிருந்து திரு கமலக்கண்ணன் வர இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாம் நல்லா நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து என்னைய மாதிரி ஆள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, சாதாரணமா வந்து நம்ம இப்ப இந்தியாவுடைய பிளேயர் வந்து வெளிநாட்டுக்கு போய் விளையாட போறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து ஸ்பான்சர்ஸ்னு ஒரு 10 பேர் அனுப்பிச்சு வச்சுப்பாங்க, அவங்களோட
போனோம்னா அந்த ஒரு 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நின்று இந்த கோல் பாயிண்ட் வர்ற இடத்துக்கிட்ட வின் ஃபார் இந்தியா, வின் ஃபார் இந்தியா, வின் ஃபார் இந்தியா, வின் ஃபார் இந்தியான்னு கை தட்டுறப்ப 2 நிமிஷம் ஒரு நொடியில் ஓடி வரக்கூடியவன் 1 நிமிஷம் 59 நொடியில் ஓடி வந்துட்டான். இந்தியா தங்கப்பதக்கம் பெற்றுச்சு இல்லையா, இதை கேள்விப்படுறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வருஷம் நான் ஒரு திருக்குறள் பண்பாட்டு பேரவைன்னு ஒரு பேரவை வச்சு அதெல்லாம் நான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன கஷ்டம் தெரியும், இந்த பெஞ்சு கொண்டு வந்து இங்கே போடுறதுலேருந்து திருப்பி மக்கள் எல்லாரும் இன்னை பண்ணி எந்த குறையும் இல்லாமல் திருப்பி அவங்கவுங்கள வழி அனுப்பி வச்சு திருப்பி இந்த இடத்துல பெஞ்சை கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கல்யாணத்தை பண்ணி பார்த்ததுக்கு சமம், தன்னுடைய குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணி பார்த்ததுக்கு சமம். ஆகையினால இவங்களுக்கு உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்த வருஷம் அவங்க செய்யணும்னா என்ன செய்யணும், பணம் பொருள் கொடுப்பது ஒரு பக்கம், அதை விட இந்த மாதிரி மேடையில் என்ன கொடுக்கணும், சிறந்த கைத்தட்டல் கொடுக்கணும். யாருக்கு, இந்த நலம் பாரம்பரிய திட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் சுதாகருக்கு முதல்ல அவருக்கு கைத்தட்டணும். நான் இந்த கைத்தட்டலை கேட்டு வாங்கக்கூடாது, நீங்களே தட்டிக்கிட்டே இருக்கணும். 4 பேர் இந்த வருஷம் கைத்தட்டி அவங்கள ஆரவாரம் பண்ணி இந்த நிகழ்ச்சி இன்னும் செம்மை உறப்படுத்தணும். சீர்காழியில் இன்னென்ன மாதிரிலாம் இருக்கு, நான் ஒரு போன ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சனி ஞாயிறு கொடிசியா போயிருந்தேன், அங்க இந்த வேளாண் இது நிகழ்ச்சி கண்காட்சி வச்சிருந்தாங்க, ரொம்ப அருமையான இது, எல்லா இயந்திரமும் வந்துருச்சு. சரி இதை வச்சுதான் நம்ம ஈஸியா பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டேன், எந்திரம் எந்திரத்தினால என்ன வேலை செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும், மனிதனால் தயாரிக்கப்பட்டது மனிதருக்கு அப்பாற்பட்ட செயலை செய்ய முடியுமா, கண்டிப்பா ஒரு காலம் முடியாது. அப்ப என்ன தேவை, மேனுவல் பவர் இருந்தா எதையும் சாதிக்க முடியும். மேனுவல் பவர் இல்லாம இயந்திரத்தை வச்சு நான் எல்லாம் பண்ணிட முடியும், நடவுக்கு மிஷின் வந்துருச்சு, களை எடுக்க மிஷின் வந்துருச்சு, நம்ம அறுவடை பண்றதுக்கு ஹார்வெஸ்டருக்கு வந்துருச்சு, மூட்டை பிடிக்கிறதுக்கும் கூட வந்துருச்சு மிஷினு, இப்ப எல்லாத்துக்கும் வந்துருச்சு. நான் ஆள் தேவை இல்லையா, ஆள் தேவை. இந்த ஆளை எப்படி வச்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் நாம சம்பாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தை மாசத்துல 3 தினங்கள் ஒரு நாள் நமக்காக உழைச்ச உழவனுக்காக முத நாள், மறுநாள் நமக்கு உழைச்ச மாட்டுக்காக ஒரு நாள், மறுநாள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒரு நாள், இதுதான் வாழ்க்கையில 3 நாள். நான் இது எங்க சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மது அருந்துதல்ங்கிற ஒரு பெரிய பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளை கெடுக்குது. நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுடைய மூளை செயல்பாட்டை முதலில் செயலெடுக்க செய்வது இந்த மதுதான். இதுக்கு யார் யாரெல்லாம் அடிமையாகிறான்னு கேட்டீங்கன்னா, யார் முதல்ல சாப்பிட்றானோ அவனோட கூட யார் கூட்டாளியா இருக்கிறானோ எல்லாரையும் சேர்த்து அதுக்கு கெடுத்துரும், கடைசியில் அந்த முதலாளியும் கெடுத்துரும். இப்ப இந்த மதுவை அருந்துறதுக்காகவே ஒரு நாள் கரிநாள்னு ஒரு நாள் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வயல்காட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு புத்து கண்டிப்பா இருக்கும், அதை சாமியா நினைச்சு அங்க ஒரு கும்பிடு போட்டுட்டு அதுக்கு ஒரு படையில வச்சுட்டு ஒரு கோழியவோ அதோ வெட்டிட்டு அதுக்கு வைக்க வேண்டியதை வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்துக்கிற மாதிரி நாம எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதானே உண்மை. ஆனா இப்ப அப்படி கிடையாது, 4:30 மணிக்கு கரை ஏறப்பயே கையில பாட்டிலோட மேல ஏறினாதான் அவன் கரை சேர்ந்ததா அர்த்தம், உண்மையான நிலைமை. இப்ப அவன் எப்படி 100 குவிண்டல் முடிய தூக்க முடியும், ஒரு கரம் தூக்க முடியாது, 25 கிலோ சிப்பத்தையும் தூக்க முடியாதுன்னா நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க, உடல் எப்படி இருக்கணும்னா வலுவா இருக்கணும், உடல் வலுவா இருக்கணும்னா உள்ளம் வலுவா இருக்கணும். இப்ப வள்ளுவர் ஒன்று சொல்லுவாரு இந்த உழவை பத்தி சொல்றப்ப, சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இதுக்கு சின்ன விளக்க டெஃபினேஷன் சின்னதா சொல்லணும்னா, உலகம் பல தொழில்கள் செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலை பின்பற்றியே நிற்கும், அதனால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உழவே சிறந்த தொழில். நல்லா புரிஞ்சுங்க, நான் வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு சிறுவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பையன் அணிவணிக செஞ்சுக்கிட்டு இருக்க பையன் அப்படின்ட்டு. நான் என்ன தொழில் செஞ்சிருந்தாலும் சரி, இப்ப நம்ம காளி டயர் செடின்னு இருக்காரு, எம்ஆர்எஃப் கம்பெனிலேருந்து வாங்கி விற்பனை பண்ணி முதலீடு பண்ணிட்டு இருக்காரு, அவரையும் எல்லாரையும் தெரியும், சுசீந்திரனையும் தெரியும். இப்ப எல்லாரையும் தெரிஞ்சாலும்
எல்லா தொழிலுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய தொழில் எதுன்னு கேட்டீங்கன்னா அது உழவு தொழில் தான். நல்லா புரிஞ்சுங்க, உழவு தொழில் தான். இதுக்கு அப்புறம் தான் மற்ற தொழிலாம் பின்னிருக்கும். நமக்கு முதல்ல தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவற்ற இருக்கிற டயரை சாப்பிட முடியுமா? என்கிட்ட இருக்கிற தங்கத்தை சாப்பிட முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. என்ன தேவை? வாழ்க்கைக்கு இன்றியமையாதது நெல். இந்த நெல் எப்படி உற்பத்தி ஆகுது? எல்லாமே கெமிக்கல்ல உற்பத்தி ஆகுறத நாம சாப்பிட்டோம்னா நாம நம்மளோட உடம்பு எப்படி இருக்கும்? கெமிக்கலா தான் இருக்கும். அப்ப அந்த காலத்துல ஆரோக்கியமான ஒரு உரமே இல்லாம முதல்ல தேவை மாடு. இந்த மாட்டை சரியா பராமரிக்கணும். அதுல இருந்து கிடைக்கக்கூடியது நம்ம எது எது வேணாம்னு ஒதுக்குறோமோ அதெல்லாம் மாட்டுக்கு போடுறோம். பச்சல் நம்ம வீட்டில் வந்து கலைஞ்ச தண்ணி என்னென்ன தேவையோ அதெல்லாம் மாட்டி கொடுத்துடுறோம். அது நமக்கு தேவையான பொருள்லாம் தந்துடுது. அதோட எரு இதை ஒரு வருஷம் வச்சிருந்து மண்ணுக்கு போட்டுடுறோம். இதனால கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சொல்றாங்களா கீழே இருக்காங்களா, இந்த பூச்சிக்கொல்லி எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு. உண்மை அதுதான், எந்த பூச்சிக்கொல்லியும் அடிக்க வேண்டாம். காரணம், இந்த எரு அவ்வளவு தூரத்துக்கு எந்த அளவுக்கு மண்ணில் இடுறோமோ அந்த அளவுக்கு பயிர் நல்லா வந்து உரமா வரும். நல்லா சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில எதுக்காக மனைவிக்கு ஒரு வயதோ ரெண்டு வயதோ கம்மியாகவும் கணவனுக்கு ரெண்டு வயதோ மூணு வயது கூடுதலாகவும் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பண்பட்டக்கூடிய நிலத்துல நல்ல விதைய போடணும். அப்ப மண் எப்படி இருக்கணுமா? இளம் வயது மண்ணாக இருக்க வேண்டும். அதுல நல்ல விதைய போடணும், அப்பதான் நல்ல குரோத் கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை. அதனால இன்றைய தினம் இந்த நிகழ்வை அருமையான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு தலைவர் அவர்கள், திரு வரதராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி தலைவர் திரு வரதராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். ரங்கராஜன், ரங்கராஜன், நீங்க எல்லாரும் கை தட்டுனாதான் இந்த நிகழ்ச்சி அடுத்த வருஷம் சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு உற்சாகமே இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கை தட்டல் வந்து அடுத்த வருஷம் இதை விட சூப்பரா என்ன செய்யறதுக்கு முடியும் அப்படின்னு. சாமி செய்யன் அவர்கள் இந்த வெள்ளி நாணயத்தை கும்பமாக தயாரிச்சிருக்காங்க. வெள்ளி நாணயத்தை ஐயாவுக்கு பரிசாக கொடுத்து இன்னும் இந்த நிகழ்ச்சியை செம்மையுரம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கணும்னா அங்கங்க அங்கங்க தன்னுடைய விசுவல் இருக்கணும். நம்மளுடைய பார்வை இருந்தாலும் அது செம்மையுரம் நடக்கும். அவருக்கு நமது கருத்துரையாளர் இந்த நாட்டு மாடுகளை பத்தி பேசுறதுக்காக ஐயா வந்திருக்காங்க, திரு மோகன்ராஜ் ஐயா அவர்களுடைய பொற்கரத்தினால் இந்த வெள்ளி நாணயத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நம்ம நினைச்ச அச்சீவ்மெண்ட் அடைய முடியாது. திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு தரு கருமுத்தண்ணன் சாதாரண சொல்லக்கூடாது, எந்த நிகழ்ச்சியை நடத்தாலும் சிறப்பா செய்யறதுக்கு தன்னுடைய உழைப்பை முழு பங்கையும் மாற்றக்கூடிய திரு கருமுத்தன் கையில் கையால் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் செம்மையுற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு சாமி செழியன் அவர்கள் வந்து உரையாற்ற சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நெல் பாரம்பரிய கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியை தலைமையிட்டு நடத்திக் கொண்டிருக்கோம். எனது இனிய நண்பர் பரஞ்சோதி செல்வரின் நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய முத்திகருப்பன் உள்ளிட்ட இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சான்றோர் அனைவரைக்கும் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் உருவாக்கி உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பிக்க வந்துள்ள அனைவரையும் வாழ்த்தி வணங்குகின்றேன்.
இங்கு கருத்துரையாளர்களுக்கு நிறைய நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் ஒரு சில கருத்தை மட்டும் பதிவு பண்ண விரும்புகின்றேன். இன்று நமது அரசு மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு 2300 பேர் பேஷண்ட் பங்கு பெறாங்க ஆவரேஜா. இது எதை எதிர்காட்டு எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இதை எப்படி நாம இதை குறைக்கிறது? இதே போல கருத்தரங்கு கண்காட்சிகள் மூலமா தான் இதை நாம இதை வலியுறுத்த முடியும். இரண்டாவதாக உணவுகளை பார்த்தீங்கன்னா இந்த அஜினோமோட்டோ ஆஸ்பிரின் இது மாதிரி நிறைய தடை செய்யப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்கு. அதை வரிசைப்படுத்தி படிக்கிறது போனா நிறைய டைம் பிடிக்கும். இதெல்லாம் அரங்கில் உள்ள நாங்களும் பார்வையாளர்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கிறது மட்டுமே அவசியம் இல்லை. இதற்கு நிறைய அவேர்னஸ் வேணும். அதற்கு என்ன செய்யணும்? நாம மட்டுமே இந்த செய்திகளை கேட்டுட்டு போறது மட்டுமே அல்ல, நிறைய இந்த மாதிரி செய்திகளை பொதுமக்களிடத்தில் பரப்புவதால் வழியாக மட்டுமே நாம பேஷண்ட்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும். இரண்டாவதாக பிவிஎஸ் இந்த கால்நடை மருத்துவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ட்ரைனிங்ல இருந்தார். அவர் அப்பொழுது சொன்ன வார்த்தை, 20 வருடங்களுக்கு முன்னாடி ட்ரைனிங்ல இருக்கிறப்ப கால்நடைகள் தான் நிறைய மருத்துவத்துக்கு வருமா, ஆனால் இப்பொழுது நிறைய நாய்கள் மருத்துவத்துக்காக வருகிறது. இது கவலைக்குரிய ஒரு விஷயம். அது அப்ப கால்நடைகள் என்ன ஆயிடுச்சு? கருத்துறையாளர் மரியாதைக்குரிய நண்பர் மோகன்தாஸ் அவர்கள் இந்த விஷயமாக சற்று தெளிவுபடுத்தும்படி இந்த அரங்கில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கோம். நண்பர் சுதாகர், அப்பாஸ், கருமுத்து உள்ளிட்ட இந்த குழுவினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னை இதயபூர்வமான நன்றியை உறுதாக்கிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சுசீந்திரன் அவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த சிறப்பு வாய்ந்த நெல் பாரம்பரிய நெல் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அவருடைய தலைவர் ஐயா அவர்களையும் இரவு பகல் பாராம இயற்கை விவசாயமே தலை சிறந்தது என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கும் அவருடைய ஒருங்கிணைப்பாளர் நண்பர் சுதாகர் அவர்களுக்கும் நேற்று தினமும் இன்றும் இந்த நிகழ்வை தேனினும் இனிய சொல்லால் உங்களுக்கெல்லாம் விரிவுரை செய்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நண்பர் கருமுத்து அவர்களே, சிறப்பு பேச்சாளர்களே, இன்றைய நிகழ்வின் தலைவர் நண்பர் முத்துக்கருப்பன் அவர்களே, முன்னிலையாளர்கள் ரொட்டேரியன் பிரசாந்த் குமார் அவர்களே, ரொட்டேரியன் சாமி செழியன் அவர்களே, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்ற உங்களை எல்லாம் வணங்கி விவசாயி சேற்றில் கால் வைக்க வேண்டாம் இல்லை என்றால் நாமெல்லாம் சோற்றில் கை வைக்க முடியாது என்ற மிகப்பெரிய தத்துவத்தை நாமெல்லாம் உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ வேண்டி இயற்கை உணவுகளையும் உரமில்லா குறிப்பாக நஞ்சில்லா பொருட்களையெல்லாம் நாம் உபயோகித்து மருத்துவமே செய்யாத ஒரு நிலையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில்தான் இந்த தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நல்ல இடத்தில் நல்ல செய்தி சொன்னால் அது நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் நலமாக இருக்கும் என்றுதான் நலம் பாரம்பரியமானது இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறது. அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.